ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சரண்ய நடராஜ். இன்றைக்கி ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். புளி மிளகாய் தொக்கை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி சாதம்க்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வந்து ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஆயில் வந்து ஆட் பண்ணி நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலை பருப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு கடலை பருப்பு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணால் தான் சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் 2 டீஸ்பூன் கடலை பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1 கைப்பிடி அளவுக்கு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வெங்காயம் மிளகாய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் நம்ம ஆட் பண்ணணும். சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வெங்காயம் தான் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபிக்கு வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக செய்யக்கூடிய ரெசிபிக்கு ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இந்த ரெசிபிக்கு வந்து இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பதம் வரைக்கும் வதக்குனாவே போதும். அது கூட கொஞ்சமாக நீங்கள் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணும்போது சீக்கிரமாகவே வெங்காயம் வந்து குக் ஆகிடும். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறோம். 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 தக்காளி வந்து நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி வந்து நல்லா மசியணும், அந்தளவுக்கு குக் ஆகணும். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா குக் பண்ண விடலாம். ஃபஸ்ட்டே நம்ம புளி ஊற வச்சுருக்கோம். இது நல்லாவே இப்போது சோக் ஆகி இருக்கு. வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்குற இந்த இன்பிட்வீன் கேப்பில் புளி வந்து நம்ம கரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வந்து குக் ஆகிட்டே இருக்குது. தக்காளி வந்து நல்லா மசியணும், அப்போ தான் இந்த ரெசிபிக்கு வந்து டேஸ்ட் வந்து கொடுக்கும். ஸோ தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு குக் பண்ண விடுங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து புளி கரைச்சல் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளி நம்ம இப்போ வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையோ, அதை வந்து நல்லா கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த புளி கரைச்சல் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து 2 டைம்ஸ் வந்து புளி கரைச்சல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சிலர் வந்து அந்த 1 டைம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணி இந்த புளி கரைச்சல் ரெடி பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக நீங்கள் பீனட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பீனட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். கோயிலில் நம்ம பிரசாதமாக வாங்கி சாப்பிடக்கூடிய புளியோதரை மாதிரியே எக்ஸாக்ட் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு தான் இந்த வேர்க்கடலை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா பாயில் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இது ரெடியாகிறதுக்கு வந்து 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்குமே எடுத்துக்கும். இது நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணணும். அப்பப்போ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுலேயே வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் புளித்தொக்கு வந்து நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. உங்களுக்கு இன்னமும் திக்காக வேணும்னா இன்னொரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். பட் எனக்கு வந்து இது ஓகே. இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே டேஸ்டியான சூப்பரான மிளகாய் புளித்தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் 15 to 20 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ரெசிபி சாதத்துக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். கோவிலில் வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிடும் போது எந்த ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்குமோ அந்த டேஸ்ட் வந்து இந்த புளித்தொக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.